கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜனவரி 14. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். யாக்கோபு 1:19. எந்த அளவு கோபத்தில் உக்கிரமான குணத்தை காட்டுகிறோமோ அதேபோல் அதற்கு எதிரடையான ஆழ்ந்த அன்பில் காண்பிப்போமேயானால் அது மிக நல்லது. நல்லது கோபப்பட வேண்டிய நேரத்தில் கோபப்படாமல் இருந்தால் அதுவும் அபூர்ண நிலையையும் குற்றத்தையும் காண்பிக்கும். தீவிரமாய் சிநேகிக்கக்கூடாத நிலைமையையும் குணத்தில் ஒரு குறையே பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்க கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நம்மில் இருக்க வேண்டும். அந்த சிந்தையே காருண்யமும் தயையையும் கிருபையையும் சகோதரர்களிடம் மன்னிப்புக்கூடிய நல்ல பண்பும் தெய்வ பயத்தோடு கூடிய கீழ்ப்படிதலும் ஆகும். இந்த நற்குணங்கள் கொண்ட ஆவிதான் பிதாவினுடையதும் குமாரனுடையதும் ஆகும். இதற்கு எதிரடியானது விரோதியான சாத்தானின் ஆவியும் அவனுடைய குணமும் ஆகும். இந்த இருவித குணங்களும் ஒன்றுக்கொன்று முற்றிலும் மாறுபட்டிருப்பதினால் நாம் இவ்விரு குணங்களையும் ஒரே நேரத்தில் பெற்றிருக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் தேவனையும் ஐஸ்வர்யத்தையும் சேவிக்கக்கூடாது. நாம் கிறிஸ்துவையும் பேலியாலையும் சேவிக்கக்கூடாது என்பதே. ஆமேன்.